வணக்கம் மக்களே, நான் உங்கள் நார்மல் மனுஷன். என்னடாண்டு பார்த்தா இன்றைக்கு வெளியில் போயிட்டு ஒரு ஷூட்டை முடிச்சுட்டு இப்போ தான் மக்களே வந்தேன். வந்துட்டு என்னடாண்டு பார்த்தா டராஸ்லேருந்து ஒரு கோல் வந்துச்சு, நான் ஆர்டர் பண்ண ஒரு பார்சல் வந்துருக்கு. இது என்ன சாமான்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணுற சில சாமான்கள் மக்களே. இது டவுட்டாக தான் இருக்கு, இதை பிடிச்சி பிடிச்சி பார்த்தா நான் ஆர்டர் பண்ணது மாதிரி தெரியல, வித்தியாசமாக தான் இருக்கு, என்னென்னு பார்க்கத்தான் போகணும். அதுதான் அது அன்பாக்சிங் இல்லை அன்பேக்கிங் வீடியோவை செய்யலாமே. கேமராவுக்கு முன்னால் என்ன இன்னும் பிரிக்கலை, நானும் பிரித்து செய்யலாம்ட்டு வந்திருக்கேன். பாப்போம் மக்களே, இது நம்மளோட சேனலை அப்டேட் பண்ணுமா இல்லை என்ன ஏமாற்றுமான்றது கேமரா முன்னிலையை பார்த்துக்கொள்வோம். வா 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 வா, கவர் கொடுத்தீங்க மக்களே. முதல்ல கவரை கிழிச்சிருவோம். இப்போ பார்த்தீங்களா மக்களே, கவரை கிழிச்சாச்சு. இப்போ எடுத்துப்போம் வெளியில் என்ன சாமான் தலையில் இருக்குது, என்னது சாதி சாதி எல்லாம் இருக்கு. நம்ம ஆர்டர் பண்ணதுனா கட்டி கட்டியாக இருக்கு, கட்டி கட்டியாக இருக்கு. நீங்கள் மக்கள் இது வெளியில் இருக்கும் ரெண்டு கை தேவைப்படுது. இந்த ரெண்டு கை தேவைப்படுதுன்ற இந்த விஷயத்துக்காகத்தான் இந்த சாமானே வாங்கியிருக்கேன் மக்களே. நான் இந்த டயலாக் நல்லா குறித்து வச்சு கொடுங்க. ரெண்டு கை தேவைப்படுது, நம்ம வீடியோ எடுக்கிறது ரெண்டு கை தேவைப்படுதுன்றதுக்காக தான் இந்த சாமானே வாங்கியிருக்கேன். பாருங்கள் என்னென்னு. வாவ், நானும் பயந்து வந்திருந்த மக்களே. வேறு சம்மந்தம் இருப்பது ஏண்டா, அந்த மற்ற இதிலெல்லாம் வந்து செட்டியான ப்ரைஸ் ரைஸ் போட்டிருந்தாங்க, ஆனால் ஒருத்தன் மட்டும் ஆஃபரில் போட்டிருந்தான். ஒருபடியாக அந்த ஆஃபர் ரெண்டை கண்ணில் போட்டுட்டு எடுத்துட்டேன். பரவாயில்ல மக்களே, நல்ல பிளாஸ்டிக்கு, குவாலிட்டியான பிளாஸ்டிக்கு, நல்ல இதாக தான் இருக்குது. அதோட எக்ஸ்ட்ரா மவுண்டன் செல் கொஞ்சம் தந்துருக்காங்க. இது வந்து அந்த என்ன சொல்கிற அந்த நியூ சொல்லுவாங்கடாப்பா, அந்த என்னது சேக் பண்ணாமல் எடுக்கிற வீடியோ கேமரா உண்டு, என்னது ஏதோ உண்டு, ஏதோ ஸ்டெபிலைசிங் கேமரா உண்டு இருக்கும். அந்த கேமராட மவுண்டன் தான் இது. இது நம்ம இது காலத்தில் வாங்கினா இது தேவைப்படும், இவர் இப்போதைக்கு தள்ளி வச்சுருவோம். இது தேவைப்படும், இதை வந்து பூட்டிட்டு நம்மட மவுண்டனை இதில் போட்டினோம்னா ஆக்சிங் கேமரா போட்டலாம், ஃபோனை போட்டலாம், எக்ஸ்ட்ரா போட்டலாம். ஆனால் இது எனக்கிட்ட இருக்கேன்னு நினைக்கணும். இது வந்து எக்ஸ்ட்ரா ஏற்கனவே வாங்கின எந்த ஆக்சிங் கேமராட ஒரு மவுண்டில் வந்து இந்த மவுண்ட் இருக்கு. பரவாயில்ல, டபுள் அரிக்கிறது நல்லந்தானே, தேவைக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். இது என்ன சாமான்னு முதல்ல சொல்லிடுறேன் மக்கள், இது வேறு ஒன்றும் இல்லை. நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன், ரெண்டு கை தேவைப்படுது. இப்போ கேமரா ஒரு கை பிடிச்சிட்டு இவ்வளோ ஒரு கை வந்து மற்ற வேலை செஞ்சு வீடியோ எடுக்கலாம் மக்கள். பெரும்பாலும் நான் தான் ப்ரொடியூசர், நான் தான் கேமராமேன், நான் தான் எல்லாமே நான் தான் நம்மளோட வீடியோ பொறுத்தவரைக்கும். அதனால் நம்மளோட சேனலுக்கு ஒரு க்ரோத்தை தர ஒரு விஷயந்தான் இந்த விஷயம். இந்த விஷயம் என்னென்றா செஸ்ட் மவுண்டன்ட்டுவாங்க. இந்த இதை வந்து நான் வடிவாக உடுப்பு மாதிரி செஸ்ட்லேயே போட்டுக்கொள்வேன். போட்டுட்டு நல்லா டைட் பண்ணி போட்டு இந்த இடத்துல இந்த அருகே இவரை ஃபிட் பண்ணுவேன். இவரை இப்படியே தள்ளி ஃபிட் பண்ணி போட்டு ரெடி, இந்த ஆங்கிளில் தள்ளி ஃபிட் பண்ணி போட்டு இவரில் இனி கேமராவை போட்டுட்டு எனக்கு தேவையான வியூஸை வந்து நான் பட்டிவாக எடுத்துக்கொள்வேன். அது ஈஸியாக இருக்கும், என் ரெண்டு கையும் யூஸ் பண்ணி கொள்ளலாம், அது உடம்புல இருக்கிறதுன்னு தெரியாது. இப்போ இந்த மவுண்டன் எப்படி வேலை செய்யுது, இல்லை இந்த மவுண்டன் நான் போட்டு காட்டுறேன் எப்படி இருக்கேன்ட்டு, அதோட இதிலிருந்து வீடியோ எடுத்த எப்படி இருக்கும் என்றதையும் நான் காட்டுறேன். ஒரு நம்மளை ஜெட்டை ஓட்டி காட்டுறேன், அந்த வியூ எப்படிங்கிறேன் பாருங்கள். இப்பொழுது பார்த்தீங்கன்னா மக்களே, அந்த மவுண்டனை நான் வேர் பண்ணியிருக்கேன் எப்படின்னு பாருங்கள். செஸ்ட் மவுண்டன் வந்து செஸ்டில் அது ஃபிட் ஆகிட்டு இப்போ இந்த இடத்துல நான் கேமராவை வச்சு வடிவாக ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுக்கலாம். கிட்ட வைக்கலாம் இல்லை செஸ்ட்டுக்கிட்ட கொண்டு வரலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த அடிக்கிட்டலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். இது 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 வந்து இதான் பூட்டுற, இதை கழட்டுற பூட்டுற வந்து உடம்புல வந்து ரிமூவ் பண்ணுறலாம் வந்து இவர் தான் ஈஸியாக பூட்டக்கூடிய மாதிரி இதை கழட்டு. இதை மாற்றினா ஸ்கூல் ட்ராக் மாதிரியே கலந்து வந்துடும். இப்போ இந்த மவுண்டனோட வியூ எப்படின்றது அவங்களுக்கு காட்டுறோம்.
இந்த மானசாமி பாட்டுக்கு இந்த பாண்டிய நாடு அடிமையா?